நம்ம சேனல் வீடியோ போட்டோனே உங்களுக்கு மெசேஜ் ஒன்று விரும்பினா இந்த வீடியோ யூடியூப்ல பாத்தீங்கன்னா சப்கிரைப் பண்ணுற கிளிக் பண்ணுங்க கூட அப்டில் மக்கள் கிளிக் பண்ணுங்க பேஸ்புக்ல பாத்தீங்கன்னா பேஜ் லைக் பண்ணிக்கோங்க அதுக்கு அந்த பாலிங் பட்டன் கிளிக் பண்ணும்போது சீ ஃபஸ்ட் ஆப்ஷன் சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம் கடலூர் மாவட்டம் திட்டக்குடிய அடுத்த லக்கூர் கிராமத்தை சேர்ந்தவர்தான் கிருஷ்ணமூர்த்தி இவரது மனைவிதான் ராசாத்தி இவரது அத்தை மகளான பெரம்பலூர் மாவட்டம் கீழக்குடிக்காட்டை சேர்ந்தவர்தான் சத்யபிரியா வயது முப்பத்தொன்னு இவர் லாகூரில் உள்ள கிருஷ்ணமூர்த்தியின் வீட்டிற்கு நேற்று முன்தினம் இரவு சென்றுள்ளார் பின்னர் கிருஷ்ணமூர்த்தியின் குடும்பத்தினரிடம் அவர்களுக்கு கொரோனா தடுப்பூசி வாங்கி வந்ததாகவும் அதை செலுத்தி கொண்டால் கொரோனா வராது எனவும் கூறியுள்ளார் இதை நம்பிய கிருஷ்ணமூர்த்தியின் குடும்பத்தினர் ஊசி போட்டுக் கொள்ள சம்மதித்துள்ளனர் இதையடுத்து கிருஷ்ணமூர்த்தி அவரது மனைவி மற்றும் இரண்டு மகள்களும் சத்யபிரியா மைக்க ஊசி செலுத்தியுள்ளார் ஊசி போட்ட பின் நால்வருமே மயங்கியதை அடுத்து சத்யபிரியா கிருஷ்ணமூர்த்தியின் மனைவியான ராசாத்தி கழுத்தில் இருந்த ஆறு சவரன் தாளிச்செயின் மூத்த மகள் கிருத்திகா கழுத்தில் இருந்த பத்து சவரன் செயின் ஒரு சவரன் செயின் மற்றொரு மகளான மோனிகா அணிந்திருந்த இரண்டு சவரன் செயின் என மொத்தம் பத்தொன்பது சவரன் நகைகளையும் கலட்டிக்கொண்டு நள்ளிரவிலேயே சத்யபிரியா அங்கிருந்து தப்பியுள்ளார் மயக்கம் தெளிந்து நேற்று காலையில் எழுந்த கிருஷ்ணமூர்த்தியின் குடும்பத்தினர் கழுத்தில் அணிந்திருந்த நகைகள் இல்லாததை அறிந்து ராமநத்தம் காவல் நிலையத்தில் புகாரும் அளித்தனர் இதையடுத்து உடனடியாக விசாரணையில் இறங்கிய ராமநத்தம் போலீசார் நகைகளோடு தலைமறைவான சத்யபிரியாவை தேடி கண்டுபிடித்தனர் அவரை காவல் நிலையம் அழைத்து வந்து விசாரணையும் செய்தனர் விசாரணையில் திருடியதை அவ்வப்பு கொண்டார் சத்யபிரியா திருடிய நகைகளை போலீசாரிடம் ஒப்படைத்தார் பின்னர் வழக்கு பதிவு செய்து சத்யபிரியாவை சிறையில் சிறைக்கு அனுப்பியுள்ளனர்